call me a god. You call me a god. வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் நீங்க பார்க்க போற இந்த காட்சி அப்படிங்கிறது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோ. அதனால நெட்ல இருந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு 8 நிமிடத்துக்கு மேல ஓடக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு வீடியோ. இப்படி ஒரு வரலாறு இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பேசு பொருளா மாறி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க ஆடு மேய்க்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள். வெயிட்டான ஒரு சம்பவம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்லை, பல நூற்றாண்டு காலமா எல்லை அப்படின்னாலே பிரச்சனை தான். ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, பார்டர்னாலே பிரச்சனை தானே அப்படின்னு. அந்த வகையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லைப்பகுதியாக இருக்கக்கூடிய லடாக் நம்முடைய எல்லைப்பகுதி தான். ஆனால் அதை அவங்களுடைய எல்லைப்பகுதினா 1958 அவங்க வெளியிட்ட மேப்லேயே சீனா வந்து லடாக்கை தன்னுடைய பகுதியாக காமிச்சது. நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். 1962 ஆக்கிரமிக்கப்பட்ட வேலையை செஞ்சாங்க. அப்போது நம்ம சீனாவை துரத்தி அடித்தோம். இப்படி தொடர்ந்து லடாக் மீது அவர்களுக்கு பெரிய அளவிலான கண் இருக்கு. அதனால சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒன்று போட்டோம். மக்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லைக்கோடு அப்படிங்கிறது பகிரப்பட்டது. 3,225 கிலோமீட்டர் தூரத்தில் எல்லை வந்து சரியாக போட்டு அதையும் வந்து சீனா அப்பப்போ மீறுக்கும்போது அவங்க மீது போர் தொடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் இராணுவ வீரர்களுக்குள்ள சண்டை போடக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறும். அந்த எல்லையோர பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கற்களை வைத்து இராணுவ வீரர்கள் தாக்கி கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும், இந்த முள்ளுவேலி இருக்குல்ல அதை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும், இப்படி முள்வேலியை தூக்கி போட்டே மரணமடைந்த இராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு அதனுடைய வெயிட்டுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்படி பழங்கால முறை அடிப்படையிலேயே போர் நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் சீனாவினுடைய நம்முடைய லடாக் எல்லைப்பகுதியில். ஆனால் லடாக்கை அவங்க சொந்தம் கொண்டாடக்கூடிய நிகழ்வுங்கிறது 1819 ஒரு முறை சம்பவம் நடந்தது. அப்போது அந்த ஏரியா யார்கிட்ட இருந்தது அப்படின்னா சீக்கியர்கள் வசம் இருந்தது. அப்போது சீக்கியர்கள்ட்ட இருந்து அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதுவும் செய்யலை. அன்னைக்கு தேதிக்கு சீக்கியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவருடைய பெருமுயற்சி, அவருடைய சகோதரர், அவங்களுடைய வம்சாவளியில் வந்தவங்க காஷ்மீரோடு அதை இணைச்சாங்க. இன்றைக்கி தேதிக்கு சீக்கியர்கள் வந்து தனி நாடு கேட்டு போராடுறாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் 200 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு முன்னாடி அவங்க காஷ்மீரோடு அந்த பகுதியை இணைச்சாங்க லடாக்கை. ஸோ இப்படி லடாக் அப்படிங்கிறது செல்வ செழிப்பான இடமா அப்படின்னு கேட்டால், எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவில் லாபம் பாத்திர முடியாது. ஆனால் காசு வாங்காத காவலர்கள் அப்படின்னு அவங்கள அழைக்கலாம். அந்த வகையில் எப்படி கடல் பகுதியை மீனவர்கள் பாதுகாக்கிறாங்களோ அது மாதிரி இந்த ஆடு மேய்க்கக்கூடியவங்க மேய்ப்பர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சீனாவை அடித்து விரட்டக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இவங்க போலீஸ்காரங்க கிடையாது, மிலிட்ரி கிடையாது, சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய மேய்ப்பர்கள். கையில் கம்பு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க செம்மறி ஆடை லடாக் பகுதியில். அப்படி லடாக் பகுதியில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது சீனா வந்து, இது எங்களுடைய எல்லைப்பகுதி, இதுக்குள்ளே வரக்கூடாது, போங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டிடே, இது எங்கள் ஏரியாடா, நீ உள்ளே வராத அப்படின்னு நம்ம சென்னை 28 வரக்கூடிய டயலாக் மாதிரி, ஆடு மேய்க்கக்கூடியவங்க துப்பாக்கி வச்சிருக்கக்கூடியவங்களோட சண்டை போடக்கூடிய நிகழ்வுங்கிறது அரங்கேறிச்சு. இப்போ சீனாவுக்கு புரிஞ்சிருக்கும், ஜி ஜின்பிங் பார்த்து பயந்திருப்பார், ஏன்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஆடு மேய்க்கிறவன் நம்முடைய இராணுவ வீரர்களோடு சண்டை போடுறான் அப்படிங்கிறத பார்த்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டிருப்பார். மாலத்தீவோடு பிரச்சனை வந்தப்போ சத்தமே இல்லாமல் அந்த மாலத்தீவை முடிச்சு விட்ட ஒரே ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு சொந்தக்காரர் தான் இந்திய பிரதமர். அப்படிப்பட்ட ஒரு சம்பவக்காரன்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்காங்க. நாங்கள் பெரிய அளவில் வந்து போர் தொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுடைய அகிம்சையும் உண்ணாவிரதமும் எங்களுடைய ஒரே ஒரு ஃபோட்டோஷூட்டும் எங்களுடைய ஆடு மேய்க்கிறவங்க கூட உன்னை அசைச்சு பார்த்துருவாங்கடா அப்படின்னு உலக நாடுகளுக்கு சில விஷயத்தை இந்தியா அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கு. லடாக்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், எண்ணெய் கிணறுகள் நிறையா வந்து அங்கே வளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நாடுகளுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல யார் முதல்ல கை வைக்கிறாங்களோ அப்போ பிரச்சனை வரும். ரெண்டாவது, சீனாவினுடைய அந்த சாலையோர திட்டம் அப்படிம்பாங்க, அதாவது சன்ஸ்கர் மலைப்பகுதிக்கும் காரகோர மலைப்பகுதிக்கும் இடப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய இந்த இடம்,
சின்சியாங் அப்படிங்கிற பகுதியோடு லடாக் இணைக்கக்கூடிய அந்த சாலை அமைக்கக்கூடிய பணியையும் தொடர்ந்து சீனா செஞ்சிச்சு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறியதை தடுத்து நிப்பாட்டு இந்தியா வந்து அவ்வப்போது சில வேலைகள் செய்யும். 2020 தொடக்கம் 21 தொடக்க காலத்திற்கு பிறகு இந்த 20 இராணுவ வீரர்கள் கல்வான் பள்ளத்தாக்கு தாக்குதலை யாரும் மறந்திருக்க முடியாதுல்ல. அப்போ இந்திய வீரர்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளானாங்க. இது எல்லாமே வந்து அந்த எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக தான். லடாக்கில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கிறது நம்முடைய எல்லைப்பகுதியை நாம் மீட்பதற்கு இராணுவ வீரர்கள் போல ஆடு மேய்க்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்களை அடித்து விரட்டக்கூடிய காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. Дома там, кетчалап, кетчалап, дома там.
你们这边，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 你们这
Дома-то, качайся. Да не палуби, там, пенбуби, да чё, зэна. Качайся, дома-то, гэ. Дома там, качай счет. Ой. Дома там, дай лук, не стоя, не пор. Дома. Дома. Кечайся. Кечайся, да терран на лу. О, сача де де лу. Дома же. Дожа ёма, да, сача де лу. Дома же, я бы ёма. Сача терран де. Кеча ше ёре, мими. Кечеше ер, дуа хаватан ер, нене. Мама, ми мире. சம்பவக்காரர்கள் நமது ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலாளர்கள். இப்படிப்பட்ட இந்தியர்கள் இருக்கும் வரை இந்தியாவை எந்த ஒரு கொம்பனாலையும் அசைச்சு பார்க்க முடியாது. ஜெய்ஹிந்த். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.